நல்ல உணவு கெட்ட உணவு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றதான் இருக்கு. ஸோ அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ஸோ இப்போ பொதுவாக என்னன்னா, எல்லாமே இந்த ஹெல்த் அப்படின்ற மாதிரி இதில், இல்லை ஃபிட்னஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டே இதில் முடிச்சிருவாங்க, நல்லதா கெட்டதா அப்படின்னு. இப்போ பிரியாணி நல்லதா கெட்டதா, மில்லட்ஸ் நல்லதா கெட்டதா, ஓட்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லதா கெட்டதான்னு அந்த ஒரு பைனரியாக அதை கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு வேளை நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை வேணால் சொல்லலாம் கெட்டது அப்படின்னு ஷியூராக. அது என்னென்னா, இந்த ஜங்க் ஃபுட்ஸ். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன்ட் கார்ப்ஸ், இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுங்க, இதுங்களை அதிகப்படியான கொண்டதுங்க, இது எல்லாத்தையும் நம்ம தப்பு, இது சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் மற்றபடி மீதி எல்லாமே நம்ம கொஞ்சம் நான் சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். இல்லை நான் அதை எந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்றது யோசிக்கணும். இப்போது எதுவாக வேணா இருக்கட்டும், பிரியாணியே எடுத்துக்கோமே. பிரியாணின்னா நல்ல உணவுனா அது செம்மையான சூப்பரான ஒரு உணவு. ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதா இருக்குது. கடையில் சாப்பிடும்போது பெரும்பாலும் அது ரொம்ப ரொம்ப கெட்ட உணவு தான். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா அதை சூப்பராக நல்ல வகையில் செய்ய முடியும். உண்மையான நேச்சுரல் ஃபேட், நேச்சுரல் ப்ரோட்டீன், நல்ல கறி, நல்ல நெய், அந்த மற்ற ஆர்டிஃபிஷியலான கொழுப்பெல்லாம் யூஸ் பண்ணாமல், ரிஃபைன்ட் ஆயிலோ இல்லை அந்த மாதிரி மற்ற இதுங்களாம் யூஸ் பண்ணாமல் நெய் அப்படின்ற மாதிரி போட்டு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதில் கூடிய ரைஸை குறைக்கணும் அப்படி இருக்கும்போது வெயிட்டு குறையும், அதிகமான ப்ரோட்டீன் அதிகமான ஃபேட் இருக்குது அப்படிங்கும்போது. இப்போது இந்த இதையே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்குமே ஒரு உணவு நல்லதா கெட்டதா அப்படின்றது அதை அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு, கேக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா சொல்லவே முடியாது. அந்த கேக்கு நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்றது இருக்குது. வெளியே வாங்குறீங்களா, இல்லை அதாவது ஒரு கம்பெனி ப்ராடக்டாக வாங்குறீங்களா, அந்த கம்பெனியில் அவங்க அதை எப்படி செஞ்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் சுகர் வச்சு பண்ணியிருக்காங்களா, ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா, ஸோ கெமிக்கல்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்ற பட்சத்தில் கேக்குன்றது ஆரோக்கியமற்ற உணவு. இது முறுக்காக இருந்தாலும் சரி, சிப்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அதுவே நீங்கள் வீட்டிலே ஒரு கேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது நல்ல உணவு தான். ஸோ அதுவுமே நல்ல உணவு அப்படின்னா எப்போனா, நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஒரு ஹெல்த்தியாக, ஒரு ஆவரேஜான ஒரு ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு வீட்டிலே நீங்கள் செய்கிறீங்க, அதை ஆரோக்கியமான முறையில். நீங்கள் இந்த நட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸை வச்சு கேக்ஸ் எல்லாம் பண்ணலாம். வேர்க்கடலையாக இருக்கலாம், பாதாம் முந்திரியாக இருக்கலாம், அந்த மாதிரியான இதை முறையாக நல்லா அதை முளைக்கட்டி ஊற வச்சு, நீங்கள் நேச்சுரலான கொழுப்பு, அந்த வெண்ணெய், செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய், ஸோ இதுங்களெல்லாத்தையும் போட்டு பண்ணும்போது நேச்சுரலான ஸ்வீட். ஸோ அதுங்கெல்லாத்தையும் போட்டு செய்யும்போது எப்பயாவது உங்கள் ஆசைக்கு அந்த கேக்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப 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 சூப்பர். அது உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியோ இல்லையோ, உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி, உங்களுக்கு அந்த கிரேவிங்லாம் இருக்காது. ஒரு ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஆசைக்கு நீங்கள் அப்பப்போ அது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு உணவுப் பொருள். ஸோ இதே மாதிரியே தான் எல்லாத்துக்கும். நீங்கள் தனியாக ஒரு ரெசிபியை அது ஹெல்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி போகாதீங்க. ஆனால் அது பரோட்டாலாம் போனீங்கன்னா அது பரோட்டாவாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி மற்ற இதுங்களாம் ஒரு சில நமக்கே தெரியும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்குதுன்னா எப்பயாவது ஆசைக்கு சாப்பிட்றதுல எந்த தவறும் இல்லை, உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அப்பப்போ உங்களோட ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய மனசை வந்துட்டு அது கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது நல்ல ஒரு உணவு தான். எப்பயாவது ஆசைக்கு உங்களுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சாப்பிடும்போது அது நல்ல ஒரு உணவு தான். ஏன்னா அந்த பரோட்டா சாப்பிடாத வரைக்கும் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா பரோட்டா நல்ல உணவு தான். அந்த ஃபீலிங்கை போக்குறதுக்காக, உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக பரோட்டா நல்ல ஒரு சால்னா, குருமா, சேர்வா, ஏதோ ஒரு இது வச்சு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ இதே தான் நீங்கள் பர்கர்னு எடுத்துக்கோமே. இப்போ பர்கர் அப்படின்ற மாதிரி போனால் அது கெட்டது, இல்லை பீட்சா கெட்டது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பீட்சா
பர்கர் போனீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு அதே இதுதான், ப்ரோட்டீன்னா அதே ஃபேட்டு தான், அதே ஸ்டார்ச்சஸ் அதே கார்பு தான். ஸோ இப்போ நீங்கள் அந்த இட்டாலி அந்த மாதிரிலாம் போனோம்னா ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சாடோ பிரெட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க, அதை நொதிக்க வச்சு அந்த கோதுமையை நல்லா ப்ராசஸ் பண்ணி, அதாவது ப்ராசஸ்னால் கம்பெனி ப்ராசஸில் வீட்டிலேயே அந்த நொதித்தல் முறையில். ஸோ இப்படி தான் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணும்போது அது சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம வீட்டில் நம்ம ஊரில் அரிசி சாப்பிட்றோமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு மில்லட்ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு உணவு நல்லதா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்லலாம். முதல்ல உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி, உங்களால் அந்த உணவை சாப்பிட முடியுமா முடியாதா. அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த உணவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதில் போட்டிருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அது சரியான வகையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக கெமிக்கல் ப்ராசஸிங்லாம் இல்லாமல் ஃபேக்ட்ரி ப்ராசஸிங்லாம் இல்லாமல் நல்லா இதுவாக பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வச்சு அந்த உணவு நல்லதா இல்லையா அப்படின்றத நம்மளே முடிவுக்கு வந்துக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுபடும். ஸோ உங்களுக்கான உணவு எது, அது நல்லதா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.